எட்டு வழிச்சாலை நிறுத்திற்கு நிறுத்திருக்கிறது இவர்களால் அல்ல, உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால். நீ கல்லதான் உண்ண முட முடியும், நீ எடுக்க முடியாது எட்டு வழிச்சாலை என்று. இருக்கிற சாலையில பயணிக்க கார் இல்லை, என்ன பிரச்சனை? கார்ல போறவங்க இறங்கி சாலை வசதி பத்தல போறான், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல போறவன் எல்லாம் எனக்கு இந்த விமான வசதி பத்தல, எனக்கு பெரிய ஏர்போர்ட் கட்டணும் கத்துனானோ உட்கார்ந்தானோ சொல்லுங்க. இல்லை எங்க தாய்மார் எங்க அம்மா அம்மா எல்லாம் எங்க அம்மா பெரியம்மா சின்னம்மா எல்லாம் வாசல் உட்காந்து குடும்பத்தில் இருக்க 1000 ரூபா கொடுங்கன்னு யார்ட்டு கேட்டாங்களா? கேட்டாங்களா? குடும்பத்தில் இருக்க 1000 கொடுங்கன்னு. இதுவா வளர்ச்சி? 1000 ரூபாய், 1000 ரூபாய் நீங்க கொடுக்கறது இல்லை வளர்ச்சி. கடன் வாங்கி 9 லட்சம் கோடி கடன், 1000 ரூபாய் கையில வாங்குற எங்க அம்மா தலையில 1,60,000 ரூபாய் கடன் இருக்கு, 1,60,000 ரூபாய் கடன் இருக்கு. நீங்க கடன்காரன், அந்த தம்பி கடன்காரப்பையே, நான் ஒரு கடன்காரப்பையே, தம்பி ஒரு கடன்காரப்பையே, இவன்லாம் கடன்காரன் நாடுது. இந்தியா 150 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கு. இதுல என்ன நலத்திட்டம் பேசுற? நீ என்ன பேசுது? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகள் கொடுத்துட்ட, கல்வியை கொடுத்துட்ட காசு கொடுத்து படிக்கணும், மருத்துவத்தை கொடுத்துட்ட காசு கொடுத்து வைத்தியம் பார்க்கணும். ஆனால் எஜுகேஷன் டாக்ஸ், மெடிக்கல் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாம் எடுக்கிற, வரி எடுக்கிற, ஆனா எங்க கொடுக்கிற? எங்க கொடுக்கிற காசை உங்கள்கிட்ட வரியை கட்டிடணும், ஆனா தனியார் முதலாளிகிட்ட காசு வாங்கி தண்ணி குடிக்கணும். தண்ணி உனக்கு தண்ணி இப்ப போன் அடிக்கிறேன், அக்கோ கொடுத்துருவாரு, கிண்ணிலே கொடுத்துருவாரு, ஒரு அப்பளை கேள்வி இறக்கிடுவாரு. பொக்கு நம்ம ஒண்ணு, குருவி என்ன ஒண்ணு, சிட்டுக்குருவி, யானை புள்ளி, சின்னம் கருவிலாம், அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு அக்கோ நான் கொடுக்கணும், கடையை சுத்தி ஒன்று சுத்துமா? பாய்த்துக்கிற இந்த பூமி, இந்த உலகம் மனிதனோடது இல்லை, பல கோடி கணக்கான உயிர்கள். நீ வாழ்வதற்கு எல்லா உயிர்களையும் கொன்னுட்ட, காக்க சத்தா, கொக்கு சத்தா, குருவி சத்தா, மான் சத்தா, மயின் சத்தா, என்ன? நீ செத்து போவ, நீ செத்து போவ. அதெல்லாம் சாகரத பார்க்க நீ இருக்க, நீ செத்தா பார்க்க ஒருத்தனும் இருக்க மாட்டான். இதையெல்லாம் படிக்காம கற்காம நீ பள்ளிக்கூடம் போய் கல்லூரி போய் படிச்ச என்னத்தை கிடைச்ச? நீ என்னத்தை கிடைச்ச? உனக்கு அறிவியல், உயிரியல், புவியியல் பாடமே படிக்கிறது இல்லையா? படிக்கிறது இல்லையா? தேனீக்கள் செத்து போனால், தேனீக்கள் செத்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காது. செத்துருமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவனோட பெரிய விஞ்ஞானி. நீ அவனோட பெரிய அறிவியல், நீ என்னடா பெரிய அறிவாளி, பெரிய விஞ்ஞானி? சந்திர மன்னத்துக்கு சந்திராவினோட தோஷமாக பிடிச்சு விட்ட டாக்டர், தோஷமாக பிடிக்க வச்சிருப்பான். தோஷமாக நீ பிடிக்க வச்சிடா ஒரு விஞ்ஞானத்தால பாட தயாராக்கி காட்டு உன் அறிவியலால முடியல. ஓ விஞ்ஞானம் தோற்று போனது, கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி, பாக்டீரியா, பூஞ்சை, காளான்ட்ட தோற்று போனது. அடங்கு மனிதா, ரொம்ப ஆடாத. நபிகள் நாயகம் சொல்றாங்கல்ல, இந்த பூமி ஒண்ணுதில்ல, நீ ஒரு வழிப்போக்கன், ரேஞ்சர், வந்துட்டு போற ஸ்ட்ரேஞ்சர், வந்துட்டு போற, அவ்வளவுதான். நீ வாழ்ந்துட்டு பத்திரமா வச்சுட்டு போகணும், கொண்டே போறவன். அவன் சொல்றான் பாரு, புத்தன் என்ன சொல்றான், பூமில தேனல் வண்டுகள் தன் உணவுக்கு உண்டு விட்டு பூமிக்கு எந்த சேதம் இல்லாமல் திரும்பி வருவது போல பூமிக்கு எந்த சேதம் இல்லாமல் வாழ்ந்து விட்டு போகும். ஏன்? உன்னுடையது இல்லை, உன் சந்ததியினுடையது, உன் பிள்ளைகளுடையது, அவன் பிள்ளைகளுடையது. நீ வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய், காலிவணி போகும்போது வீட்டு உரிமையார் இடத்தில் எப்படி வாடகை பத்திரமாக வீட்டை பரப்பியோ அப்படி இந்த பூமியை உன் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். நீ வந்து மரத்தை வெட்டுறது, மலையை அறுக்கிறது, அப்படி மண்ணலி திங்கிறது, 32 ஆயிரம் தின்ட்டு போயிட்டான். அப்படி கவலைப்பட்டிருக்கியா நீ? 6 திண்ணுக்கு மறுபடியும் ஓட்டு, இந்த ஓட்டு மலையை நொறுக்கி தின்னவனுக்கு கல்குவாரி, கிரஷர், பெரிய வெங்காயம். ஒரு நாங்க கிரஷர் வச்சிருக்கோம், குவாரி வச்சிருக்கோம். என்ன குவாரி? என் மலை எப்படி ஒரு தனி முதலாளிக்கு சொந்தமானச்சு? பல பல 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இயற்கையின் அரும்பெரும் கொடை பூமி தாயின் மார்பு. மாறை மாறுல பால் குடிக்கிறதுக்கு பதிலாக அறுத்து ரத்தம் குடிக்கிறான். வேடிக்கை பார்த்து போயிட்டு இருக்க, நீ எதை பத்தி நீ கவலைப்பட்டிருக்க? எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ காந்தி சொல்லுகிறார், அண்ணல் காந்தி, இந்த பூமி தான் இயற்கை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார். கிளிக்கு, காக்கைக்கு, கொக்குக்கு, மானுக்கு, மயிலுக்கு எல்லாவற்றுக்குமான தேவைக்கு தந்து விடுகிறார். ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார் என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்றார். பிரான்ஸ் மின்னியல் ஆய்வறிஞன் கிராடு புரிந்தோர், ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடினோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். அப்போது நம் தாய் கன்னிகளியாமல் கற்போட இருந்தால், இவர்கள் பணத்தாசைக்கு வேட்டையாட ஆரம்பித்தார்கள். நம் தாய் கற்பழிக்க விட்டப்பட்டு விட்டால், 18 வயசிலே பாட்டியாகிவிட்டால், மரணப்படுக்கையில் சாக கிடக்கிறார், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்று கதறுகிறான்.
அதை படித்து ஓடி வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள், இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். எல்லாரும் மக்களே, நீங்கள் வணங்குவதற்கு லட்சக்கணக்கான சாமி இருக்கு, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமிதான் இருக்கு. வணங்குகிற சாமியை காப்பாற்ற இங்க பல கட்சிகள் இருக்கு, வாழ்ற பூமியை காப்பாற்ற துடிக்கிற ஒரே ஒரு கட்சி இந்திய நாட்டிலே, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். மருத்துவரை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தியிருப்பது மருத்துவர் என்றால் எல்லாம் வாக்கு செலுத்துவார்கள் என்று அல்ல. என் தம்பி எதற்காக வந்திருக்கிறான், தேக மருத்துவம் பிறகு தேசத்துக்கான மருத்துவம் முதலிலே. மருத்துவரின் வேலை நோயாளிக்கு மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்துவது அல்ல, ஒரு நோயாளியை உருவாகாத சமூகத்தை உருவாக்குவதுதான் ஆகப்பெறும் மருத்துவரின் கடமை. ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட சமூகத்தை மாற்றி படைக்க நினைக்கிறோம். எந்த நாட்டில் மருத்துவர் கொண்டாடப்படுகிறாரோ அந்த நோயாளிகள் அதிகம். எந்த நாட்டில் காவல்துறைக்கு ஆட்கள் அதிகமாக தேவைப்படுதோ அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம். எந்த நாட்டில் ஆசிரியர்கள் அதிகமாக மதிக்கப்படுகிறார்களோ போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக, அறிவில் சிறந்த சமூகமாக, ஒழுக்க மிகுந்த சமூகமாக உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் நன்றாக நீங்கள் தெருவுக்கு இரண்டு இரண்டு படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் தெருவுக்கு இரண்டு இரண்டு டாஸ்மார்க் குடிப்பகங்கள் இருக்கிறது. இது எந்த மாதிரியான போக்கு? இது எந்த மாதிரியான கட்டமைப்பு? தாலிக்கு தங்கம் கொடுத்தோம்ங்கிறார்கள், சாதனை சாதனை. குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி அறுத்தார்கள், அதுவும் சாதனை தானே. நீங்கள் குண்டு போட்டுக் கொள்வதுதான் படுகொலை என்று நினைக்கிறீர்கள், குடிக்க வைத்துக் கொள்வதும் படுகொலைதான். நாங்கள் வந்தால் டாஸ்மார்க் மூடுவோம் என்றார்கள், இப்போது கேட்டால் ஏன் வாய மூடுகிறார்கள்? நீங்கள் எல்லாம் தலைவர்களை தேர்வு செய்கிறீர்களா? சாராளாய முதலாளிகளை தேர்வு செய்கிறீர்கள். நன்றி. உங்கள் பிள்ளைகள் உங்களை பாருங்கள், எந்த தன்னலமும் இல்லாமல் இருக்கிறோம். 2016 தேர்தலில் போட்டியிடுகிறோம், ஒரு தேர்தலிலும் வென்றதில்லை, ஆனால் பின்னடைந்ததில்லை. பின்வாங்கி போய் அந்த கட்சியோட கூட்டணி வைத்து 10 சீட்டை வாங்கி பல கோடி ரூபாய் நோட்டை வாங்கி அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை. அப்படி நிற்க வேண்டிய தேவையும் இல்லை. எல்லா கட்சியும் பெரிய கட்சிங்கிறது, ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, எல்லாம் கூட்டஞ்சத்தில் இருக்கிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்றால் உண்மையும் நேர்மையுமாக நிற்கிறதால் தனித்து நிற்கிறோம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று துடிக்கிற என் மக்கள், ஐயோ சகிக்க முடியவில்லை, தொட்டதுக்கெல்லாம் காசு என்று சொல்லுகிற என் மக்கள், இவர்களை ஒழிக்காமல் அந்த முறையை எப்படி ஒழிப்பீர்கள்? பார்ட்டி ஃப்ரெண்டு அப்புறம் காசு, ஃபார்மல், உங்களுக்கு இது தெரியல, ஃபார்மாலிட்டி தெரியும் இல்ல. இப்பெல்லாம் ஒரு ஒரு சீட்டுக்கு இவ்வளவு காசு என்று அதை மறைவாக்கி விட்டார்கள், வழக்கமாக்கி விட்டார்கள். அது முறையாகி போய்விட்டது. அது தவறு என்று இல்லை. லஞ்சம் வாங்குவது, ஊழல் பெறுவதெல்லாம், ஊழல் செய்வதெல்லாம் குற்றம் அல்ல, தேசிய கடமையாக மாற்றி நிறுத்திவிட்டார்கள் இவர்கள். இவர்களை யாரை மன்னிப்பீர்கள்? இவர்கள் யார் சரியானவர்கள் சொல்லுங்கள். திமுக இந்த தேர்தலில் 1000 ரூபாயை தவிர வேறதான் சொல்ல முடிகிறதா? 3 ஆண்டு ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுத்தோம்ல, வச்சிருக்கீங்கள 1000 ரூபாய் கொடுத்தோம்ல, அதுல பவுடர் வாங்கி போட்டீங்களா, லிப்ஸ்டிக் வாங்கி போட்டீங்களா? இதுவா 1000 ரூபாய் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு? என் அத்தா அம்மா தகுதியை பார்க்க நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என் தாய் தகுதியானவளா இல்லையா என்று தரம் பார்ப்பதற்கு நீ உங்களுக்கு என்ன தகுதி? இந்த காசு ஏது? 1000 ரூபாய் காசு எங்கிருந்து கொடுக்கிறீர்கள்? யாரு காசு? என் காசு எடுத்து எனக்கு கொடுக்கறதுக்கு அது ஒரு சாதனையா? இது ஒரு சாதனை. இதை பேசிக்கிட்டு ஒரு கட்சி பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. தம்பி உதயநிதி வருவார், ஒரு செங்கலை வச்சுட்டு வருவார், செங்கல். இது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியது என்பார். அடிக்கல் நாட்டியது யார் தெரியுமா? அடிக்கல் நாட்டியது நம்ம ஐயா அன்புமணி அவர்கள். அவர் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது மன்மோகன் சிங் ஆட்சியில், எப்போ 15 ஆண்டுக்கு முன்னாடி, அவர் மதுரையில் நட்டது. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு நடந்திருக்காங்க, பிஜேபி கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க, கட்டவே இல்லை. திருப்பி அந்த செங்கலை எடுத்துக்கிட்டு வர தம்பி, அந்த செங்கலை வச்சது அவர்கள் தான். அப்புறம் முட்டை தூக்கிட்டே தெரிஞ்சாரு. இது என்ன இருக்கு? என் தம்பி மதுரை முத்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டு தெரியுமா? அவன் நகைச்சுவை பார்த்து நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டான். ஒரு மான் அப்படி சக்கரம் தள்ளி விடுவான். இது உடனே என்ன வாங்க சல்மான் அப்படின்னு சல்லுன்னு போயிடுச்சு. அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க,
திடீர்னு ஒரு போட்டோ, ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை பார்த்து எப்படி சிரிச்சாரு, எப்படி பல்ல காட்டுறாரு பாருங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு போட்டோ, அதுல ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி எடப்பாடி பழனிசாமி பத்தி எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க, எப்படி பல்ல காட்டுறாங்க பாருங்க. இது பர்பஸ் விளம்பரமா மாறி மாறி நடிக்கிட்டு இருக்கிறீங்க. நாட்டு மக்களின் பிரச்சனை, அதை மாற்றுவதற்கான வலிமை பெறுவதற்கான அதிகாரத்திற்கான தேர்தல் தேர்தல். என் அன்பு தம்பி தங்கைகளை, அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களே, சாதி மதம் கடவுளை பற்றி ஒரு தலைவன் சிந்தித்தால் அவன் மக்களை பற்றி, நாட்டை பற்றி, நாட்டு மக்களின் நலனை பற்றி சிந்திக்க மாட்டான், சிந்திக்க மாட்டான். அது அவனுக்கு தேவைப்படாது. சாதி என்ற உடனே உணர்ச்சி பற்றிக் கொள்ளும், மதம் என்ற உடனே உணர்ச்சி பற்றிக் கொள்ளுவதுதான் மாற்று சொல்கிறான். மதம் ஒரு அபின் மிக கொடிய போதப்பொருள்ங்கிறான், அது இதயமற்றவர்களின் இதயங்கிறான். ஐயா பெரியார் அவர்கள் கல்லு சாராயம் குடித்தவன் கூட படுத்து விழுந்தால் போதை தெளிந்துவிடும், மதம் சாதி போதை ஏறினால் செத்தாலும் போவாருங்கிறான். போய்ப்பாரு கல்லறையோட ஆறுமுக நாடாரும் எழுதி வச்சிருப்பான், போய்ப்பாரு. அதுல செத்து போனாலும் சாதியை விட மாட்டான். அப்ப என்ன அது கொடிய போதை, சாதி மதம் கடவுளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பவன் மனிதனை பற்றி, மக்களின் நலத்தை பற்றி, நிலத்தின் வளத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி, மக்களின் நலத்தை பற்றி, நிலத்தின் நலத்தை பற்றி சிந்திக்கவனுக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. இது இரண்டாவது இடத்துல இருக்கிறவங்க உங்க பிள்ளைகள். இந்த கட்சிகள், இந்த பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த திமுக, அதிமுக ஆத்து மணலை அள்ளி வித்து தின்றதில் அவர்களுடைய கருத்து என்ன? 32 ஆறுகளில் மணல் தீர்ந்து விட்டது, வித்து தின்னது யார்? இந்த ரெண்டு கட்சியை தவிர. இப்ப அது முடிஞ்சு எம் சாண்டு இந்த மணல் முடிஞ்சிருச்சு, மலையை நொறுக்கி மணலாக்குகிறீர்கள். எத்தனை ஆண்டுக்கு, எத்தனை ஆண்டுக்கு? இதிலே பாரதிய ஜனதாவின் கருத்து என்ன? இயற்கையின் அருங்குடையை மணலாக்கி பணமாக்குகிற இந்த வேலையை இவர்கள் எப்படி சகித்துக் கொள்கிறார்கள்? இவர் காங்கிரசின் கருத்து என்ன, பாரதிய ஜனதாவின் கருத்து என்ன? இந்த தலைவர்கள் இது தவறு என்று ஒரு நாளாக சொல்லி நீங்க பார்த்திருக்கீங்க இல்லை? அப்ப என்ன மாறுதலை உண்டு பண்ண போறீர்கள், எப்படி நீங்க சரி பண்ண போறீர்கள்? நீங்க உங்க பிள்ளைக்கு வங்கியில பணம் எட்டு போகலாம் நினைக்கிறீங்களா? கோடி கோடியா வச்சுட்டு போனா பிழைச்சிக்கணும் நினைக்கிறீங்களா? வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா? தருமா? என் அன்பு மக்களை சொல்லுங்க, நீங்கள் என்ன வச்சுட்டு போக போறீங்க? விலை உயர்ந்த கட்டடம், பெரிய வீடு, விலை உயர்ந்த கார்கள், நிறைய பணம், அதெல்லாம் இருக்கும். நீரும் சோறும் இருக்குமா? சுவாசிக்க காற்று இருக்குமா? சாப்பிட்ற உணவு நஞ்சில்லாமல் இருக்குமா? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? இருக்கா? இங்க பாருங்க, பெங்களூர்ல தண்ணி இல்லைன்றான், தென்னாப்பிரிக்காவில கேப்டன்ங்கிற நகர்ல நீரற்ற நகரம்னு சொல்லிட்டு போயிட்டான். மக்கள் காலி பண்ணிட்டு நீர் இல்ல. ஒருத்தன் 100 கிலோமீட்டர் கார்ல போறான், 100 கிலோமீட்டர் கார்ல போக கார்ல பெட்ரோல் இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. அங்க 1 லிட்டர் தண்ணீரை வாங்கிட்டு வந்து அவன் மேசையில வச்சுட்டு பாத்துருக்கான், 1 லிட்டர் தண்ணீரை, இந்த 1 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறதா, குளிக்கிறதா, சமைக்கிறதா? அந்த நிலைமை நமக்கு வருவதற்கு முன்பு நாம் விழித்துக் கொள்ளணும், விழித்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு மக்களே, என் அருமை தம்பி தங்கையிலே, புரிந்து கொள்ளுங்கள், வருஷம் நின்று 500-1000 அங்கு ஓட்டு போடுவதல்ல தேர்தல், அதுவல்ல அரசியல், அதுவல்ல அரசியல். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், வாழ்வியல். மனித வாழ்க்கையிலிருந்து அரசியலை பிரிக்க முடியாது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும், மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான், பிரிக்க முடியாது. எனவேதான் அந்த அரசியலை நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியிருக்கிறது. அது வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல நம்முடைய கடமை என்பதை புரிந்து கொண்டு, சரியானவர்களை, சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். எல்லாவற்றையும் தேடுகிற என் அன்பு மக்கள், எல்லாவற்றையும் தேடுகிறீர்கள். எந்த கடையில் நல்ல துணி கிடைக்கும், எந்த கடையில் நல்ல அரிசி கிடைக்கும், எந்த கடையில் நல்ல நகை கிடைக்கும் என்று தேடுகிற மக்கள். ஒரு சேலைக்கு 100 சேலையை புரட்டி போட்டு அதில் ஒரு சேலையை தேர்வு செய்ய என் தாய்மார்கள், என் அக்காவங்கள், 6 மாசம் கட்டி கிழிக்கிற வேட்டி சட்டைக்கு எந்த கடையில் நல்ல வேட்டி நல்ல சட்டை கிடைக்கும் என்று தேடுகிற என் அப்பாக்கள், என் அண்ணன் தம்பிகள், 5 ஆண்டு காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவன் யார் என்று ஏன் தேடுவதில்லை? 6.5 நூற்றாண்டுகளாக அதையே கட்டிப்பிடித்து அழுகிறீர்கள். எது ஒன்றிலும் புதியதை தேடுகிற நீங்கள், 75 ஆண்டுகளாக உதய சூரியன் வெட்டால தாமர கை போட்டாச்சு, என்ன மாறுதலை பார்த்தீங்க? என்ன மாறுதலை பார்த்தீங்க? எதை கண்டீர்கள்? வழி இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் வயிற்று பிள்ளைகள், நாங்களே ஒரு புதிய வழியாக
புதிய பாதையாக மாறி வந்து நிற்கிறோம். உங்கள் முன்னால் நிற்கிறோம், உங்களுக்காக நிற்கிறோம், உங்களை நம்பி நிற்கிறோம், உங்களை நம்பி நிற்கிறோம். இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலே என் ஆறு இளவன் என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன். அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் பயிற்சி மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த போது அதை அவர் நிறுத்தி பிறகு படிக்கலாம் வா, அதை விட பெரிய வேலை இருக்குதுவா, நீ சமூகத்துக்கு அறுவை சிகிச்சை செய்ய இருக்கிறீங்களா, இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து கொலை கொள்ளவன் ஊறி போய் ஆறு வயசு பெண்ணை வன்முறை செய்கிற கொடுமை எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள். கஞ்சா, அருண், குட்கா, கொக்கை என்று ஏகப்பட்ட போதைப் பொருள்கள். என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள் ஆசிரியர் பெருமக்களாக பேராசிரியர்களாக பணி செய்கிறார்கள். என்னிடத்தில் வந்து கையை பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள். வகுப்புக்கு வருகிற பிள்ளைகள் நிறைந்த போதையில் வருகிறார்கள். அண்ணா, இதை எப்படி சரி செய்வது என்று 10ஆம் வகுப்பு 12ஆம் படிக்கிறவன் பெண் பிள்ளைகள் கற்பிணி ஆகிறார்கள். என்ன நடக்கிறதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. வெளியில் சொல்ல முடியாமல் எண்ணற்ற தாய்மார்கள் தந்தையர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடிய சூழலில் இருந்து தமிழ்நாட்டை தமிழக மக்களை மீட்கவா என்று என் அன்பு தம்பி மனோஜ்குமாரை அவரை போல 17 மருத்துவர்களை அழைத்து வந்து இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறேன். எனவே என் அன்பு மக்கள், அறிவார்ந்த என் பெற்றோர்கள், எதையும் ஆழ்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்ட என் இனத்தின் மக்கள், எண்ணிலும் இளைய என் தம்பிதம்பிகள், நாளைய என் தமிழ்ச் சமூகத்தை எழுச்சியும் புரட்சியுமான ஒரு வலிமைமிக்க தமிழ்ச் சமூகமாக மாற்றி கிடைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களை நம்பி என் தம்பி மனோஜ்குமாரை ஒப்படைக்கிறேன். வெற்றி பெற வைத்து இந்திய நாடாளுமன்றத்துக்குள் அவனை அனுப்புங்கள். உங்களின் குரலாக ஓங்கி ஒழிப்பான். உழைக்கும் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக முழங்குவான். அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ்ச் சமூகத்தின் உரிமை மீட்சிக்காக இழந்துவிட்ட உரிமைகளை, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, கச்சத்தீவு மீட்பு, மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதை தடுப்பது, நிலத்தின் வளத்தை சுரண்டி கொடுப்பதை தடுப்பது, நச்சு ஆலைகளை உள்நிலை விடாமல் தடுப்பது, அத்தனையும் என் தம்பிகள், என் தங்கைகள் அரணாக நின்று தமிழ் பேரினத்தை பாதுகாப்பார்கள். நம்பிக்கையோடு என் தம்பிகளுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை என் தம்பி மனோஜ்குமாருக்கு இந்த மைக்கு சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். முயற்சியை எடுக்க வேணும் முடிவு வந்து பார்க்க வேணும். என் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்க, மைக்கு சின்னத்திலே வாட்டு போடணும் ஐயாக்க. மாற்றம் வர நின்றாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பாவார். அந்த என்னமான சின்ன பிள்ளை ராசாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மூச்சு எடுக்க முடிவு வந்து பார்க்க வேணும். மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்திலே வாக்களிக்க நின்றாக்கா. உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு சின்னம். இந்த சின்னத்திலே ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் எல்லாரும் சொந்தங்கள், என் உயிருக்குரிய தம்பிதங்கள், நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள், பெற்றோரிடத்திலே, உறவினரிடத்திலே, நண்பர்களிடத்திலே, எல்லாரிடத்திலும் சொன்னதை சொல்லுங்கள். ஒரு தூக்குச்சி வைத்து ஒரு விளக்கை அண்ணன் பற்ற வைத்து விட்டேன். நீங்கள் அந்த விளக்கை வைத்து 100,000 விளக்கை பற்ற வைக்கலாம். இந்த கருத்தை பரப்புங்கள். அதுதான் கருத்தியல் புரட்சி. அந்த புரட்சியின் மூலம் இந்த நாட்டின் தேர்தல் வரலாற்று அரசியலை மாற்றுங்கள். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றது அனைத்தும் மாறிவிடும். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். நீங்கள் விரும்புகிற மாற்றம் உங்களிலிருந்து வரட்டும். தொடங்குங்கள், தொடங்குங்கள் என் அன்பு மக்களே. மாறுங்கள், மாற்றுங்கள். மாற்றத்திற்கான ஒரே சின்னம் மைக்கு. உங்களில் வேட்பாளர் என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவரை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உங்களுக்காக உழைக்க வாய்ப்பு கொடுங்கள். ஏற்கனவே வந்த கட்சிகள் பல முறை ஆண்டு விட்டார்கள். காங்கிரஸ் 10 ஆண்டு, பாரதிய ஜனதா 10 ஆண்டு, 39 உறுப்பினர்களை கொண்டு சென்றது திமுக. என்ன செய்தது? உங்களுக்காக எந்த எதை பேசுவது, எந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தது? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்ட இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஏப்ரல் 19 நடக்கிற தேர்தலில் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தம்பி மனோஜ்குமாரை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த வெற்றி உங்களின் வெற்றி,
தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழர்களின் தன்மானத்திற்கான வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும், உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு என்றுதான். இனத்தின் விடுதலை இனம் என்றாவோம், இலக்கை என்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.